இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் தமிழும் சசிதம் எபிசோடில் வந்துட்டு ஒரு ரணகரத்தினையும் ஒரு கிளிகளுக்கு மாதிரி நம்ம இவ்வளோ சண்டைக்கு நடுவில் நம்ம வசுந்தராக்கு வந்து குழந்தை பிறந்து அதை வந்து சரஸ்வதியை காப்பாற்றி கொண்டு வந்த மாதிரி, அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து நம்ம தமிழ் வந்து பார்க்குற மாதிரியும், இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தா சந்திரகலாவுடைய பாசிட்டிவ் சைட், அவங்க வந்துட்டு ஃபுல்லாகவே பாசிட்டிவாக மாறினது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வாரத்தில் பார்த்தோம். இனி அடுத்த வார எபிசோட்ஸில் நம்ம தமிழ் வந்துட்டு குழந்தைய பார்த்தது, அவங்க வந்து நகை போட்டது அப்படின்றது இவங்க ரெண்டு பேரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஆனால் பரமம் வந்துட்டு போகிற போக்கில் அவங்கள வந்து பார்த்ததுனால கண்டிப்பாக வீட்டில் போய் அதை வந்து அர்ஜுன் ஃபேமிலிக்கிட்டலாம் சொல்லி பற்ற வச்சு அந்த கோதையம்மாட்டை வந்து அதை வந்து எப்படி சொல்லணுமோ அப்படின்னு நாசூக்காக சொல்லி அவங்கள வந்து திட்டு வாங்க வைக்கிறது. வசுந்தரா வந்துட்டு தானால் போய் பார்க்கல, இந்த மாதிரி சந்திரகலா தான் வந்து தூண்டி விட்டு பார்த்துருக்காங்க, நீங்கள் இனிமேல் வந்து என் பொண்ணை வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது, என் மருமகளை வந்துட்டு இனிமேல் அந்த குலகாரன்கிட்டலாம் கொண்டுட்டு போய் காமிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கோதையம்மா வந்துட்டு சொல்ல போகிறாங்க. ஆனால் வசுந்தரா, இல்லை ஆண்டி, நீங்கள் இவ்வளோ நாள் சொன்னீங்க, நான் ஏதாவது கேட்டேனா, ஆனால் என்னோட குழந்தைய அவரோட என்னோட குழந்தைக்கு அவரோட ஆசீர்வாதம் வேணும்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் அதில் தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி வசுந்தரா கொஞ்சம் போல்டாக பேச கோதையம்மா இதுக்கு வந்து நம்ம என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருக்க போகிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு அர்ஜுன் வந்துட்டு நினச்சபடி அர்ஜுனுடைய ஃபேமிலி அதாவது கம்பெனி ஃபுல்லாகவே வந்துட்டு கார்த்திக்கு அகைன்ஸ்டாக மாற்றிட்டார். ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய ஆட்டிடியூட் ப்ராப்ளம் இருந்ததுனால இது எல்லாத்தையும் தனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறாரு அர்ஜுன். எது சொன்னாலும் கார்த்திக் வந்து எரிஞ்செரிஞ்சு விழுகிறது, நீங்களே முடிவு பண்ணுறதுக்கு என்ன எதுக்கு சேர்மேன் ஆக்குனீங்க, என்ன எதுக்கு சேர்மேன் ஆக்குனீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்ததுனால அப்போது நீ இனிமேல் சேர்மேன் போஸ்ட்டில் இருக்க வேணாப்பா அப்படின்ற மாதிரி கோதையமாகவே வாயை திறந்து சொல்ல போகிறாங்க. அது மோஸ்ட்லி இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம். நீங்கள் அடுத்த வார எபிசோட்ஸில் வேறு என்னதான் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூட போய் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.